ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஹாஜிராஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் சிந்தாமணி ரெசிபி தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சட்டுன்னு இந்த சிக்கன் ரெசிபியை பண்ணிடலாம், அண்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சிக்கன் சிந்தாமணியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேனில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தனால டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு நான் இங்கே 200 g அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதோட 3 பட்டை மிளகாய் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அந்த பட்டை மிளகாவை ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம், விதையோடையே போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்ணாடி பதம் நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதோடு சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன சின்ன பீசஸாக வந்து 200 g அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துருக்கனால நம்மளுக்கு வேகமாகவே ரெடி ஆகிட்டு வந்துடும், அண்டு சிக்கனும் ரொம்ப வேகமாகவே வெந்துடும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறுங்க. கிளறின பிறகு இப்போ நம்ம இதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 tsp சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் கலருக்கு தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த பட்டை மிளகாவோட காரமே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா அது வேகணும். ஸோ எண்ணெய் நம்ம தாராளமாகவே ஊற்றிருக்கோம். இப்போ மூடி வச்சு நம்ம விட்டு விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 min ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கறியை சேர்க்கும் போதுமே ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும், தண்ணி இல்லாமல். கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருளை சுருளை ரெடி ஆகிட்டு வந்துடும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா அந்த கிறிஸ்பினஸ் ஆகிற வரைக்கும் வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்தும் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நல்லா முருக விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் சிந்தாமணி ரெசிபி. ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு மேட்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலே இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.